நடப்பாண்டில் புதிய சாதனையாக 1095 ஹெக்டேர் பரப்பளவில் காரிஃப் பருவ சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் விவசாயிகள் இந்த பணியை மேற்கொண்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளும் விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப விதை, உரம், மருந்துகள் மற்றும் கடனுதவி ஆகியவற்றை தேவைக்கேற்ப வழங்கியதாகவும் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதிலும் அரசின் நலத்திட்டங்களை பெறுவதிலும் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடப்பாண்டில் 396 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் இது தவிர எண்ணெய் வித்துக்கள் 136 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.